ஒரு பையன் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருந்தான். அவன் ஏறி இறங்காத கம்பெனியே கிடையாது. கடைசியில எனக்கு ஒரு 5,000 ரூபாய்க்காவது வேலை கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிற அந்த டைம்ல தான் நல்ல பேக்கேஜ்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, என் குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு நான் சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா வேலைக்கு போக ஆரம்பிச்சான். இதே பையனோட லைஃபை டைம் டிராவல் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அவனோட சேலரி டே. ஒரு வெறுப்போட சேலரி மெயில ஓபன் பண்ணி பார்க்கறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சந்தோஷம் அவனோட முகத்துல துளி கூட இல்லை. நம்ம லைஃப்லயும் கூட நம்ம ஒரு சில வருஷமா ஒரு ஜாப்லயோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம கையில சேலரி வாங்குறப்ப இருந்த அந்த சந்தோஷமும், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஆரம்பிக்கும் போது நம்ம மேரேஜ் லைஃப்பில் இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மக்கிட்ட இருக்கா? எவ்ரிடே பேடே கிடையாதுங்க. எல்லா நாளும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஜாலியாக சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டோட வாடகை 10,000 ரூபாய். 1 வருஷம் ஆச்சு, அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு சொல்கிறாரு இனிமேல் இந்த வீட்டோட வாடகை 15,000 ரூபான்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே போல நீங்க வேலைக்கு போற அந்த கம்பெனில 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 50% ஹைக் வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா உங்க ஹவுஸ் ஓனர் யோசிச்சதுலயும் தப்பே இல்லைங்க. என்னைக்குமே லைஃப்ல கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் இருக்கணும். இன்னைக்கு நீங்க புலம்புறனால இப்ப இருக்கிற அந்த ஜாப் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த குறைகள்னால இப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா, do you have the same excitement today which you had on your first day of your job and your relationship? This is Jemima Prabhu. Catch you in my next video. If you like this video, please hit on the like button. If you like to share this video, please click share button. If you want to watch my upcoming videos, please subscribe to my channel Jemima Prabhu.